என்ன நேயர்களே, உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ஏன் வேலை முடிஞ்சுது? சரி, முதல் எபிசோடு நம்ம தொடங்குவோம். போன வீடியோ 300 எம்பி போட்டோமே, திரும்பி நேயர்களெலாம் காத்துட்டு இருப்பாங்களே, முதல் எபிசோடு எப்போ போடுவார் திருமருகன், அப்படி என்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளாக இருக்கீங்க. நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றது தான். அது என்ன, கம்மஞ்சோறு, இல்லைன்னா சோள சோறு, இல்லைன்னா வரவு சோறு, இல்லைன்னா களிம்பாங்க, கேழ்வரவு கூழ். இதுவே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க. நில கடலம்பால நிலக்கடலை வேர்க்கடலம்பாங்க, எங்கள் சைடு கடலம்பாங்க. அந்த கடலை செடிக்கு களை பறிக்க வேலைக்கு போவாங்க. அப்புறம் நெல் வயலுக்கு களை பறிக்க போவாங்க. நெல் வயலெலாம் அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கள்ளக்குள்ள கேழ்வரகு வரவு இதுக்கு களை பிடிக்கிறது, எள்ளு புல்லு களை எடுக்கிறது. அந்த வேலைக்கு எங்கள் அம்மா போவாங்க. எங்களுக்கு நிலம் இருந்துச்சு. எங்கள் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் நிலம் இருந்தது சொல்கிறாங்க. 3 ஊரில் நிலம் இருந்ததாக சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் எங்கள் தாத்தா அவங்க காலத்துலேயே முடிச்சுட்டு போயிட்டு, எங்கள் அப்பா காலத்துலேயும் நிலம் இல்லை, நிலம்லாம் போச்சு. எங்கள் அப்பா சம்பாதிச்சு நிலமும் வாங்கலை, அவர் நிலமும் வாங்கலை, கடனும் வாங்கலை, இருக்கிறத வச்சு பழப்பு எடுத்துகிட்டு போய் சேர்ந்துட்டார், தெய்வம் ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு தான் விடுவாங்க களை எடுக்கணும். பார்த்தீங்கன்னா களை எடுத்துட்டு மத்தியான சாப்பாடு அவங்களே நல்லா மோர் கரை மோரில் கம்மங்குழ போட்டு தட்ட தட்ட தடனை கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க கொள்ளக்காரவங்க. அப்போலாம் மோர் விற்கிறது கிடையாது, தொட்டிலே எடுத்து கீழே ஊற்றிருக்கிறாங்க. அப்போ நெய் எடுக்க தெரியாமல், வெண்ணெய் எடுக்க தெரியாமல், அப்புறம் போக போக தான் வெண்ணெய் எடுத்தது. அப்போலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு திண்ணை இருக்கும். எந்த வீட்டிலேயாவது போய் அந்த காலத்தில் குடிக்க தண்ணி கேட்டிங்கன்னா கம்மங்கூழ் மோரில் கரைச்சி கொடுப்பாங்களாம். எங்கள் அப்பா சொன்னார், அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு ஒரு பெரியவங்க வீட்டுக்கு போனோம் தண்ணி கேட்டோம்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க, கம்மஞ்சத்தை மோரில் கரைச்சி நல்லா பெரிய சொந்து பித்தளை செஞ்சு வாங்கலாம், அதை குடித்தா இப்போ நம்ம மூணு வேலை சோறு இருந்தார் அதுக்கு சமம். அவ்வளோ பெரிய சொம்பில் கரைச்சி கொடுப்பாங்க, நல்லா பெரிய சொம்பில் தட்ட தட்டன்னு நல்லா கரைச்சி ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் கொடுத்தா கடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தால் அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக சோதிங்க வேண்டியிருந்தேன். எங்கள் அப்பா சொன்னார் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் என்ன பேர் வீட்டிலே போய் தண்ணி கேட்டிங்கன்னா திருட வந்துட்டு அந்த அடித்து துரத்துட்டுருக்காங்க. நம்மளை கதவே முதல்ல திறந்துருக்காது, சாத்தியிருக்கோம். என்ன, அப்போ உள்ள காலம் வேறு, இப்போ உள்ள காலம் வேறு. பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து ஒரு ஊருக்கு ஒருத்தந்தான் குடிப்பான். அந்த குடிக்கிறானா அவன் ஊர் எதுன்னு கேட்டால் பச்சைப்புல கூட காமிச்சிடும். ஊருக்கு ஒருத்தந்தான் குடிப்பான், ஒருத்தந்தான் கண்ணாப்னா அந்த குடிக்கிறவன் தான் ரெவடி மாதிரி கண்ணாப்னு இருப்பான். அடையாளம் ஒரு குடிகாரம் கூட தனியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குடிக்காதவங்க கொடுதுன்னா அடையாளம் காட்டலாம், அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, அதை விடுங்க, கேட்டாவது அவங்கவுங்க விருப்பம். ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, மனைவி பிரச்சனையால் குடிக்கலாம், காதலி பிரச்சனையால் குடிக்கலாம், குடும்ப கஷ்டத்தால் குடிக்கலாம், மனவேதனைக்கு குடிக்கலாம். நபர்த்ததில் குடிக்கிறது தப்பு,
தப்புன்னு சொல்ல மாட்டேன், தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எது செஞ்சாலும் நம்ம உடல் பாதிக்கக்கூடாது, நம்ம குடும்பம் பாதிக்கக்கூடாது, நம்மளை சுற்றி உள்ளவங்க பாதிக்கக்கூடாது. அந்தமாரி நம்ம செய்யணும், அதுதான் நான் சொல்கிறது. சரி, அந்த டிராஃபிக் உரங்கிட்டு நமக்கு அது தேவையில்லாது. ஆ, இங்கே வந்தால் களை பறிக்கப்படாது. அப்படி களை பறிக்க போயிட்டு அவங்க கூலியாக பணம் கொடுக்க மாட்டாங்க. சோத்துக்காக கம்பு கேட்க வாங்கிட்டு வராங்க, ஒரு படி கம்பு. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி களை வெட்டினா ஒரு படி கம்பு. இதுதான் கூலி. வேலை ஜாஸ்தி, கூலி குறைவு. ஆனால் அப்போ அதுவே இது, அது கிடைச்சாலே போதும். சாப்பாட்டுக்கு வேற எதுவும் கிடையாது. அது கிடைக்கலன்னா என்ன, பட்டினி வந்து சாக வேண்டியது தான். அந்த கம்பை 6 மணிக்கு வேலை கிளம்பி அவங்க வீட்டில் போய் அந்த கம்பு வாயிட்டு வந்து அதுக்கப்புறம் உரல்ல போட்டு குத்து அதை புடச்சி அதை சோறாய் கூழாக கிண்டி பெரிய ஆப்பம் இருக்கும், நல்லா புழுது ஆப்பம். அதில் அப்படியே ஆப்ப ஆப்பையாக மூண்டு மூண்டு பழைய நீராறு தண்ணியில் மூண்டு மூண்டு எங்கள் அம்மா போடுவாங்க உருண்டை, நல்லா புழுது புரிய உருண்டை. இப்போ அந்த உருண்டைலாம் இப்போ நம்ம 3 வேளையும் சோறுவீங்களாம். அப்போ தான் ஒரு உருண்டை, ஒரு வேளை 2 உருண்டை 3 உருண்டை சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க அந்த காலத்தில். போட்டு கிண்டி ரெடி பண்ணி நல்லா தூங்கிடும் பசியில். எங்கள் அம்மா எழுப்பா, தம்பி எந்திரிப்பா, கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கூடா சாமி, எந்திரிப்பா அப்படிம்பாங்க. தூக்கத்துலேயே எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் நான் சாப்பிடுவேன். கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிடாம அப்படியே தூங்கிக்கிறோம். அது பசியில் அது சின்ன பிள்ளையில் தூங்கிடும். இந்தமாரி நான் டெய்லி தூங்கிறேன்னுட்டு தான் எங்கள் அம்மா வந்த உடனே வேலைக்கு போயிட்டு வந்தோடனே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பாட்டி. அவங்க பெரிய மகனு, எப்பா இப்போ சோறா கட்டுக்கலாம், என் சின்னம்மா தூங்கி போடுவான், நீ நெல் சோறுனா கொடுக்கா, கம்மஞ்சு திங்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ அப்படின்னு போட்டு அவங்க நெல் சோறை வச்சுருப்பாங்க, போட்டு ஒரு தட்டில் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு நான் நேரத்தில் தூங்கிடுவேன். இப்படி பழைய வாழ்க்கை நான் சின்ன பிள்ளையிலே அனுபவிச்சிருக்கேன். தவிடு, அதில் நொய் இருக்கும், நுனி நொய், அதை கிண்டி சாப்பிட்ருக்காங்க. எவ்வளோ பாருங்கள் சாப்பாட்டுக்கு அந்த காலத்தில் உணவுக்காக. அப்புறம் ஈச்சங்கிழங்கு, ஈச்சங்கிழங்கு நோண்டிவிங்க. பாறை எடுத்துகிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பாறை எடுத்துகிட்டு அருவாளை எடுத்துக்கிட்டு கூட்டம் கூட்டம் கூட்டமாக கழுவி போவாங்க காட்டுக்கு. சோத்து கிடைக்கல, அப்போ என்ன, ஆளுக்கு 3 கன்று நோண்டுனா போதும், 3 கட்டை நோண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டையும் இவ்வளோ இவ்வளோ இழந்துருக்கும். சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். அதை சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் வாழ்ந்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரை, முருங்கை கீரை. அந்த காலத்து ஆளுங்கள்லாம் இன்றைக்கும் தெம்போட பஸ்ஸில் பாருங்கள், வயசான ஆளுலாம் நின்றுக்கிட்டு கம்பி பிடிச்சி விடுறாங்க. நம்மளால் நிற்க முடியல, சீட்டு கிடைக்குதான்னு பகுதி. இப்போ உள்ள பஸ்ஸில் டப்புக்குன்னு உட்காந்துருவாங்க, வயசான ஆளுங்க நின்றுட்டு வராங்க. இப்போ உள்ள பசங்களால் நிற்க தெம்பு இல்லை, சாப்பாடு அந்தமாரி. அந்த காலத்தில் உணவு சாப்பிட்டாலும் நல்ல சத்துள்ள உணவாக தான் சாப்பிட்ருக்காங்க. பஸ்ஸில் உட்காந்து முருங்கை கீரை, ரெண்டு சைடு அது பொண முருங்கைன்னு சொல்கிறது. கீரை நல்லா புதுசு புதுசாக இருக்கும், கொஞ்சம் லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சாப்பாடு இல்லாத நேரத்தில் நாங்கள் பசங்களாம் என்ன பண்ணுவோம்மா, போய் ஒடித்து உருவி அந்த கீரையை சுண்டி ஆளுக்கு இவ்வளோ இவ்வளோ கீரை, ஒரு ஒரு கிலோ வரும். இங்கே இருக்கு நாங்கள் தனியாக காட்டில் சாப்பாட்டுக்காக கீரை சுண்டி சாப்பிட்றது. ஆனால் அந்த கீரைங்கிறோம், அந்த கீரையில் தான் இரும்பு சத்து இருக்குது, முழு வெளி வராது, கை கால் வெளி வராது, அவ்வளோ ஒரு சத்து அந்த கீரையில் இருக்குது. அப்படியாப்பட்ட சத்து அந்த கீரையில். கீரை சுண்டி சாப்பிடுவோம்மா, பிச்சைங்கிழங்க, அப்புறம் காட்டில் கிடக்கிற பழம், கேழ்ந்த பழம், மாமப்பழம், காரப்பழம், கூரப்பழம், இதெல்லாம் பறித்து சாப்பிட்றது. இதை விட
அந்த புளியம் பூ இருக்கு பாருங்க, புளியம் பூ அதை பறிச்சிட்டு வந்து உப்பு வச்சு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நசுக்கி சாப்பிடுவாரு. அப்புறம் புளிய பழம் பழுத்த பிற்பாடு அதை என்ன பண்ணுவோம்னா அதை நுனியும் ஓட்டை மொத்தம் படைச்சிட்டு காட்டில் மேலே ஆடு மேய்ப்பாங்களே அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அந்த பால் ஆட்டு பாலை அந்த புளியாம்பழத்து உள்ள ஓட்டை அதாவது மே தோலை வந்து சுத்தம் பண்ணிக்கிறதில்ல, நுனியில் மட்டும் உடச்சிட்றது உள்ளே பால் போகும் போயிட்டு அந்த புளியாம்பழத்தை சாப்பிட்றது ஆட்டு பால் தகுந்த புளியாம்பழத்தை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன எல்லாம் சின்ன பசங்களாம் எல்லாரும் அம்மா தான் அம்மாங்க அப்படிச்சு இதை வச்சு அதை வச்சு இப்படியே தாங்க உணவு, இப்படியே தான் எங்கள் உணவு சின்ன வயசில் போச்சு. இதெல்லாம் நகரத்தில் வாழ்கிற பிள்ளைங்க அனுபவிச்சுருக்காங்க, நாங்கள் கிராமத்தில் வாழ்ந்ததுனால காடு கரையெல்லாம் சுற்றுறது வேட்டைக்கு போகிறது அந்த காலத்தில் முயல் அடிக்கிறது என்ன அப்படி ஏதாவது வேட்டைக்கு போய் சாப்பிட்றது இல்லைன்னா ஏரியில் காட்டில் ஏறி இருக்கும் குளிக்கிறது தம்பட்டம் போட்டு மரத்தில் குறங்க மாதிரி தாவி 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 விளையாடுறது சின்ன வயசில் அவ்வளோ ஒரு விளையாட்டு, அது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைலாம் இனிமேல் கிடைக்காது. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அந்த வாழ்க்கைக்கு போகாது. கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க கூட இப்போ என்ன பண்ணுது, கிரிக்கெட்டில் உட்காந்துக்குது, செல்ஃபோனில் உட்காந்துக்குது, டிவியில் உட்காந்துக்குது. அப்போ இதெல்லாம் இல்லைங்கிறனால நாங்கள் பொழுதுபோக்காக காடுகாரெல்லாம் சுற்றணும் அப்படின்னா இப்படிலாம் உணவுக்காக ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது நடந்துச்சு. உணவுக்காக நான் ஏழை, பேசிக்காக நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன். எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் நிலம் இருந்தது அது வேறு, அப்போ பணக்காரனாக இருந்தேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து என் நாங்கள் ஏழை ஆகிட்டோம். உங்களுக்கே தெரியும் ஏழைன்னா எந்த இடத்துல போனாலும் மதிக்க மாட்டான், காசு உள்ளவனே வா வா வான்னு ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் கூப்பிடுவான். ஒரு கடை வெட்டி கோயிலில் சோறு போகிறான்னாலாம் அவன் காசு உள்ளவனா பார்த்து வாங்க அப்படின்பான். ஏழை போனால் சோறிங்க வந்துட்டான் பிறகு அப்படின்னு மனசில் நினச்சிதான் கூப்பிட மாட்டான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம போ சின்ன பிள்ளைகள அப்படி தான் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டேன் கூப்பிட்டாட்டின்னே அது எங்கே கல்யாணம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு இல்லை நாங்கள் ஒரு செட்டு இருக்கோம், அது எங்கேயாவது கல்யாணம் நடந்துச்சுன்னா போய் உக்காந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துடுறது. அதுலேயும் பார்த்துங்க இப்போ பசங்கள்லாம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்னா அதில் வசதிக்காரங்க விட்டு பிள்ளைங்களும் இருப்பான், என்ன மாதிரி ஏழை பிள்ளைங்களும் இருப்பான். அந்த உணவு பரிமாறத்தில் கூட வித்தியாசம் பார்த்தாங்க, வசதிக்காரன் பிள்ளைக்கு அப்படி வீண்டு கண்டுருவாங்க, நம்மளை கேட்டால் தான் கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய கொடுக்க போகிறீங்க, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் நம்ம ஒரு கல்யாணமோ ஒரு காது வெட்டியோ ஒரு கடை வெட்டோ எது நடத்தினாலும் நம்ம நடத்துறது ஒரு உணவு இருக்குது. அந்த உணவை சமமாக எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வேற்றுமையும் இல்லாமல் பரிமாறணும். ஒருத்தருக்கு உணவு பரிமாறுறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா, அவன் உயிர் வாழ்றதுக்கு நம்ம உதவி பண்ணுறோம், அந்த உணவுக்குன்னால்தான் அவன் உயிர் வாழ முடியும். அப்படி ஒரு ஒரு உயிரை நம்ம உண்டாக்க முடியாது, ஆனால் அந்த உயிர் வாழ நம்ம உதவி பண்ண முடியும் இல்லையா. நம்ம ஒருத்தரை படைச்சிட முடியுமா, முடியாது. அதே ஒருத்தர் உயிர் வாழறதுக்கு நம்ம உணவு கொடுத்தோம்னா அவர் உயிர் வாழ்வார் இல்லையா. அப்படி தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எந்த வேறுபாடும் பார்க்காம எந்த இதுவும் பார்க்காம யார் உங்கள் நிகழ்ச்சிக்கு வீட்டுக்கு வந்தாலும் மறுவட்டு அவங்களுக்கு சின்ன குழந்தையாக இருந்தாங்க சரி, பெரிய குழந்தையாக இருந்தாங்க, சின்ன ஆளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து பாகுபாடு இல்லாமல் பரிமாறுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த உணவு சுவாரஸ்யம் என்னன்னு நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ சொன்னதே சுவாரஸ்யமான இது தான், இருந்தாலும் அதை சொன்ன நீங்களே அழுதுவீங்க, அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துருக்கு உணவுக்காக என் வாழ்க்கையில். இது முதல் எபிசோடை நிறைவு பண்ணுறேன், நான் ஒரு 5 எபிசோடு கழித்து அதை நான் சொல்கிறேன் என்னான்னு. பயங்கர அவமானம் அது, அதை நான் சொல்கிறேன் நீங்களே அழுதுருவீங்க நான் சொல்கிறேன். இப்படி உணவுக்காக அவமானப்பட்டுருக்கீங்களா இருக்கிற மாதிரி.
நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. என்ன நேயர்களே, இந்த முதல் எபிசோடு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்டு யார்ட்டையும் வேறுபாடு பார்க்காம பாகுபாடு பார்க்காம உணவு பரிமாறுங்கன்னு நான் உங்களை அன்புடன் இருவரங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். உலக தமிழர்களுக்கு நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பும் அன்புடன் அரியலூர் மாவட்டம் பொன்பூர் முருகன்.